ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்து, தமிழ் திசை, தி இந்து, இங்கிலீஷ், தினமணி, பிஐபி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். ஃபர்ஸ்ட் திருக்குறள். வெள்ளத்தனியா மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நீண்ட நீரின் அளவினாகும், மக்களின் ஊக்கத்தை அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு. இதோட அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஊக்க முடிமையில்தான் இந்த குரல் இருக்கு. அடுத்து தினம் ஒரு தகவல். 44 ஆண்டுகளுக்கு முன் சோதனை குழாய் மூலம் குழந்தை பிறந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ, அந்த காலத்துல வந்து மருத்துவ சாதனையில இது வந்து நம்பர் ஒன்னா இருந்தது. இது தற்போது உலகம் முழுவதும் பல லட்சம் குழந்தைகள் வந்து சோதனை குழாய் மூலம் வந்து பிறந்திருக்கிறாங்க. அதான் டெஸ்ட் பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உலகின் முதல் சோதனை குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பிரவுன். அவருடைய தற்போது வயது வந்து பாத்தீங்கன்னா 44. அடுத்த தமிழக நிகழ்வு. தமிழகத்தில் 188 புதிய அவசர கால சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. மக்கள் நேரடியாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் வந்து 50 லட்சமாவது பயனாளிக்கு வந்து மருத்துவ பெட்டகத்தை வந்து அவர் நேரடியாக வந்து வழங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்களை தேடி மருத்துவ திட்டமானது கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டமானது வந்து பாத்தீங்கன்னா 50 வட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டது. இன்று வந்து அனைத்து இடங்களிலும் வந்து நடைமுறைக்கு வந்துள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, பொதுமக்களின் உயிரை காக்கும் வகையில வந்து 108 அவசர கால ஊர்தி சேவை திட்டம் வந்து 2008 ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிதாக 188 அவசர கால ஊர்தியின் சேவை முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது தற்போது வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்தது முக்கிய நிகழ்வுகள். நீர்மூழ்கி கப்பல் வாகனமான மஸ்தியா 6000, அதாவது இது வந்து சமுத்திரயான் பணிக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட உள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போது வந்து தயார் நிலையில இருக்கதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மஸ்தியா 6000 இதை வந்து உருவாக்கிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மனிதர்கள் மற்றும் 6000 மீட்டர் ஆழத்திற்கு வந்து செல்லும் திறன் வந்து இதற்கு இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம இது வந்து முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் வாகனமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து 2.1 மீட்டர் விட்டமும் 80 மில்லிமீட்டர் தனிமனும் கொண்ட அலாய் பெர்சல் லீஃபரால் வந்து வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பேட்டரி மூலமும் வந்து இயங்கும் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து சமுத்திரயான் மிஷன். இது வந்து எப்போ தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர்ல தான் இந்த மிஷன் வந்து தொடங்கினாங்க. இதுக்கு எதிர்க்க தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சாரு. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் ஆய்வுக்கு மனிதர்களை அனுப்புவதை நோக்கமாக கொண்ட இந்தியாவின் முதல் மற்றும் தனித்துவமான மனிதர்களை கொண்ட இந்தியாவின் முதல் திட்டம் தான் இது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து திட்டம். திட்டத்தின் பேர் பார்த்தீங்கன்னா அரோகன் திட்டம். இது வந்து தொடங்கிய மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலம் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசாம் மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டி அவர்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள அசாம் அரசாங்கம் வந்து 4 வருட வழிகாட்டு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அசாமுடைய முதல்வரா ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஆளுநரா வந்து பாத்தீங்கன்னா அசாமுடைய ஆளுநரா சக்திஷ் முகி அவர்கள் வந்து இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பயிற்சி. பயிற்சியின் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோப்ரா வாரியர் 22. இது நடைபெறவுடன் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க வாண்டிங்டன் அந்த இடத்துல தான் வந்து நடைபெற போகுது. இது நடைபெறும் நாட்களும் பாத்தீங்கன்னா மார்ச் 6 முதல் மார்ச் 27 வரைக்கும் நடைபெற உள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பங்கேற்கும் நாடுகள் என்னென்ன நாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் பிரிட்டன் தான் 2 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா செயல்திறனை வெளிப்படுத்தவும் பங்கேற்கும் நாடுகளில் விமானப்படைகள் பின்பற்றும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் போர்த்திறனை அதிகரிக்கவும் நட்புறவு ஏற்படுத்தும் நோக்கில தான் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெற உள்ளதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா சார்பாக இலகுரக போர் விமானமான தேஜஸ் அதன் செயல்பாட்டு திறன் மற்றும் போர்த்தினை வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து புத்தகம். புத்தகத்தின் பேர் பார்த்தீங்கன்னா பாதுகாக்க ஒரு தேசம், அதாவது எ நேஷன் டு ப்ரொடெக்ட். இதை வந்து யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரியம் காந்தி மோடி அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. இதை வெளியிட்ட நாள்னு பார்த்தீங்கன்னா 18 பிப்ரவரி 2024 தான் வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் என்ன கருத்தா வச்சு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 அப்போ வந்து 2ஆம் கட்ட அலையின் போது அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் முறையான விநியோகத்தை வந்து உறுதி செய்தது நமது இந்தியா. அது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மன்சுக் மண்டோவியா அவருடைய பங்களிப்பையும் இதை வந்து பற்றி குறிப்பிடதான் வந்து இந்த புத்தகத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கன்னட பேசலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.